அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலை சாமி. நமது கலச மீடியாவில் இப்போ நேரடியாக ஒரு அன்பர்களை பேட்டி எடுக்கிறது, அவருடைய சொந்த அனுபவங்களை கேட்டு உங்களுக்காக ஒலிபரப்புறது, இப்படி நிறைய விஷயங்களை அடிக்கடி நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றோம். அத்தனையும் நம்முடைய சர்க்குரு பகவானுடைய அடியவர்களுக்காகத்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ நிறைய அன்பர்கள் நம்மகிட்ட இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி பழனியில் ஐயாவை பற்றி நிறைய சொல்கிறீங்க, அப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்னு ஒன்று இருக்குமா இல்லையா, பழனி கோயில் இருக்குது, பழனியை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது, இப்படி நிறைய செய்திகளை கூட எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியும் சார், ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இப்போ பஹ்ரைன் ஒரு நாடுன்னா அங்கிருந்து கேட்குறாங்க. இப்போ அதுக்காகவே நாங்கள் தங்கரதம் வீடியோ ஒன்று போட்டோம், அதே மாதிரி மாரியம்மன் திருவிழா அதை பற்றி ஒன்று போட்டோம். இதெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்கறதுனால விரைவில் இந்த திருக்கோயில்களை பற்றி நிறைய செய்திகளை நம்ம கலச மீடியாவின் வழியாக நம்ம எல்லாரும் கண்டு உணர்ந்து ரசிக்க போகிறோம். இப்போ பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், பெண்கள் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கையில் நேரக்கூடிய பல விஷயங்கள், இதெல்லாம் ஆன்மீக வழியில் சார் ஏதாவது தீர்க்கறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்குறீங்க. இப்போ உலகத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பிறந்துட்டா ஒரு குறிப்பிட்ட வயது வரை கஷ்டங்கள்னு யாருக்குமே தெரியறதில்ல. நம்ம கூட அந்த பழமொழியை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு கூட சொல்கிறோம். ஆனால் நாளாக நாளாக பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ள குடும்ப வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா அதில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. இப்போ பெரும்பாலும் 10% பெரிய செல்வந்தர்கள் குடும்பங்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு சில பிரச்சனைகள் இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க மறைமுகமாக சந்திக்கலாம் ஆனால் நேரடியாக சொல்கிறதில்ல. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பாமர மக்கள் கோயில்களில் வந்து நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம், சாமி இந்த மாதிரி இந்த உலகத்தில் என்னை பிறக்க வச்சுட்டேன், ஆனால் இந்த பிறந்தும் நான் இப்படி கரும வினைகள், நான் வந்து கர்மா சென்ற பிறவியில் இருக்கக்கூடிய கர்மா தொடர்ந்து வருதே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வாய்த்த கணவன் அல்லது மனைவி இப்படி இருக்கிறாங்களே, சரி அப்படி தானே குழந்தைகளும் இப்படி இருக்குதே, நான் என்ன பண்ணுறது, வறுமை, ஏன்னா நாம் டெய்லி ஒரு குறைஞ்ச அளவு சம்பளத்துக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வறுமையில் ஒன்றுமே செய்ய முடியலையே சாமி அப்படின்னு புலம்புறத ஐயாவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு ஒன்று வேணுமா இல்லையா, குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள், எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் இருக்கும். இப்போ நல்ல செல்வந்தர்கள் குடும்பத்தில், ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, பையன் ஒரு தவறான வழிகளில் போயிடுவான், அவனை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க அப்படியே திணறுவாங்க, அப்போ உள்ளுக்குள்ளே குமைதல், அதுக்கு பேர் உள்ளுக்குள்ளேயே அழுகிறது, அப்படியே ஒரு தெய்வத்தினுடைய முன்னாடி உட்கார்ந்து அழுகிறது. நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன், ஐயாவுனுடைய சன்னிதானத்தில் முன்னாடி வந்து உட்கார்ந்து இதையெல்லாம் சொல்லி 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 அழுவாங்க. ஏன்னா கண்ணீர் சிந்தித்தான் சில விஷயங்களை ஐயாகிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஏன்னா அப்பரடிகளுடைய பாடல்கள் தான் இங்கே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஆன்மீகத்தின் வழியாக நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், ஒன்றே ஒன்று எளிமையாக வாழ்ந்து பழகுவது. நாம் மட்டும் எளிமை இல்லைவங்க, எளிமைங்கிறது எப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் கணவனையும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எளிமைப்படுத்தி கொள்வது. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை, நான் வெஜிடேரியன் ஃபுட்டை ரொம்ப ரொம்ப டெலீசியஸாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குழி, இதுதான் இன்றைய சூழ்நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எளிமைப்படுத்தி வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க என்னை மாதிரி இருக்கக்கூடியவங்ககிட்ட. சார், பையன் பைக்கு கேட்குறான் சார், நாங்கள் சாதாரணமாக பைக்கு வாங்கினா அவனுக்கு கேட்க மாட்டேங்கிறேன், 250,000 ரூபா. இப்போ கூட ஒரு பையனை நான் பார்த்தேன், ஒரு ஸ்கூலுக்கு போகிறான் அந்த பையன், 175,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? யாருடைய தவறுனா பெற்றோருடைய தவறு தான். அப்புறம் இன்னொன்று, முள் வேலியில் சேலையை போட்டுறோம், கிழியாமல் எடுத்துட்டா பரவாயில்ல, புரியுதுல உங்களுக்கு, கிழியாமல் எடுத்துட்டா பரவாயில்ல, நம்ம இருக்கிற ஆத்திரத்தில் எடுத்தோம்னா அந்த சேலையே கிழிஞ்சு போயிடுது. அது மாதிரி தும்பை விட்டு போட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்காது. அதனால் ஆன்மீகத்தில் நம்ம போகும்போது, இப்போ ஐயாவிட்ட போகும்போது வெரி சிம்பிள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு டை இதெல்லாம் போட்டு வர்றாங்களா? எங்க உயர் அதிகாரி, பெரிய அதிகாரியே இருக்கிறார், நீதிபதி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வர்றாருன்னா ஒரு சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஒயிட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஐயா கிட்ட வர்றாங்கன்னா தட் இஸ் கால்டு சிம்பிளிசிட்டி. இப்போ காந்தி எடுத்துக்கிட்டோம், சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக இருப்பது காந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த எளிமை என்பதைத்தான் ஆன்மீகத்தினுடைய பயணத்தில் நாம் கட்டாயமாக கடைப்பிடித்தால் பெண்களுக்கான பிரச்சனைகள், ஆண்களுக்கான பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு தானே அதிகமாக பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பெண்களுக்கான பிரச்சனைகளில் ஆன்மீக தேடுதல் போகும்போது நம்ம ஐயாவுனுடைய நாமத்தை சொல்லுகின்ற பொழுது, ஐயாவுனுடைய இடத்துல போய் ஒரு 10 பேர்த்துக்கு உதவுகின்ற பொழுது நாம் ஆனந்தம் அடைகிறோம். அதான் ஆனந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மேற்கொண்டால் நம்ம பெண்களுக்கான பிரச்சனைகள் பைய பைய தீர்ந்து போகும் என்பதுதான் நான் கண்ட பெரும்பாலான உண்மைகளாக இருக்கிறது. இப்போ எளிமையாக வாழுவது, வாழ கற்றுக்கொள்வதுங்கிறதுக்கு ஒரு சில வழிகள் வேணுமா இல்லையா? அந்த வழிகளில் அந்த காலத்தினுடைய சினிமா பாடல்கள்னு ஒன்று நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் இலக்கணம் படைத்த தொழிலாளி. சார், நம்ம வீட்டில் ஒரு கூழோ தவிடோ இருந்ததுன்னா அதை நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அமைதியாக நம்ம வேலையை பார்த்துடலாம். இப்போ பக்கத்து வீட்டில் பெரிய மட்டன் குழம்பு, கோழி வறுவல் அப்படின்னு நாம் நினச்சி கம்பேர் பண்ணோன்னு வைங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க 4 கார் வச்சுருக்கிறாங்க, இவங்க 4 பைக் வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதான் ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து கொண்டு வாழ்ந்தால்தான் நிம்மதி என்பது கிடைக்கும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது, அந்த தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். மல்லிகையோடு தாமரையை ஒப்பிடக்கூடாது, தாமரையோடு கனகாம்பரத்தை நாம் ஒப்பிடக்கூடாது. இப்படி கம்பேர் பண்ணுறதுனால மீண்டும் ஒரு முறை நம்முடைய மனதளவில் நாம் பாதிக்கிறோம் என்பதுதான் பொருள். பெரும்பாலான துறவிகள் என்ன பண்ணுறாங்க, யாரும் எதையும் கண்டுக்கிறதில்ல, ஒரு வீட்டில் இருந்தால் வாங்குறாங்க, இல்லாட்டி அடுத்த வீட்டுக்கு நகுந்து போயிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி இல்லறத்தில் துறவு வாழ்க்கை, அதுதான் எளிமைன்னு சொல்கிறோம். அப்படி வாழ்ந்து ஐயாவனுடைய கொள்கையே நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில். கனக்கம்பட்டி ஐயாவனுடைய கொள்கையே அதுதான். அதாவது அவர் 10 சட்டையை போட்டுக்கணும், 10 வேஷ்டியை கட்டிக்கணும், 10 உருமாள் கட்டிக்கணும், அடிக்கடி சேஞ்சஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அதெல்லாம் கிடையாது. இருக்கிறது அவர் என்ன அப்படின்னு சொன்னால், இருப்பதை வைத்து தெளிவாக இருந்தார், அருளோடு இருந்தார். அதுதான் நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இந்த வீடியோவை நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். ஐயாவுனுடைய சந்நிதிக்கு போன பின்னாடி பெரிய பெரிய ஊற்றுக்களாக தான் நம்மளுக்கு வருது. நிறைய செய்திகளை நம்ம சொல்லணுங்கிற ஒரு ஆசை அவ்வளோதான். இப்போ மதுரைக்கு நான் போகும்போது, தியாகராஜா காலேஜுக்கு போகும்போது ஒரு அன்பர் கேட்டார், சார் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க, இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் பொது விஷயங்களையும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு ஆசை, ஒரு ஆவல். இன்னும் நிறைய வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.